நேரடியாக தாக்குதல் ஈடுபடுவதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. அப்பன் பிரசுக்கு மேலே வர்றது கிடையாது. மகன் பார்த்தீங்கன்னாக்க கிறுக்க மாதிரி எதையாவது உளறிட்டு போறாப்புல கார்ல, நான் பார்க்கவே இல்லையே. ஒரு திருமாவளவன் பின்னாலையும் செல்வ பெருந்தகை பின்னாலையும் கம்யூனிஸ்ட் பின்னாலையும் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் உதயாநிதி இருக்கிறார் என்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலினை பற்றி சொல்ல தேவையே கிடையாது. காவல்துறை பெண் அதிகாரியின் மீது பாய்ந்து அவருடைய இடுப்பக்கள்லயே இந்த பொறுக்கிகளுடைய ஆட்சி, காமராஜர் ஆட்சியா? ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் எங்கே சைக்கிளை ஓட்ட போகிறார்கள்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போனவர்களுடைய வீதிகளிலா? எப்பொழுது நீங்கள் கையை நீட்டி நீங்கள் ஒரு கட்சி 10 கோடியும் இன்னொரு கட்சி 15 கோடியும் வாங்கிவிட்டீர்களோ அன்றைக்கே கம்யூனிஸ்ட் தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டது. இப்படியா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயங்கின? திருமாவளவனால் ஒரு சொந்த முடிவு எடுக்க முடியுமா? குறைந்தபட்சம் இன்றைக்கு புதியதாக சேர்ந்திருக்கின்ற ஆதரவர்களை கடந்து திருமாவளவனால் ஒரு சொந்தமான முடிவு எடுக்க முடியுமா? அவனுடைய சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவனுக்கு துப்பு இல்லை. ஸ்டாலினுடைய குடும்பம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்களா? இதற்கு எதுக்கு உனக்கு கட்சி? இதுக்கு எதுக்கு உனக்கு கோடி? இதுக்கு எதுக்கு உனக்கு தரவேட்டி? உதயநிதி வாழ்க என்று சொல்லப் போகிறாயா? அடுத்து இன்பநிதி வாழ்க என்று கோஷம் போடுவதற்கு தயார்படுத்திக் கொள்ளப் போகிறாயா? உன்னுடைய அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள், தொண்டர்களாக வரக்கூடியவர்களுக்கு இதைத்தான் நீ பாடமாக எடுக்கப் போகிறாயா? அந்த செயல்பாட்டின் மூலம் 8% வாக்குகள் வரைக்கும் சீமான் உயர்ந்து நிற்கிறார் என்றால் மக்களுடைய பார்வை என்பது மாறி வருகிறது என்பதுதான் அது குறிக்கிறது. தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் விஜயிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னும் கூட உண்மையிலேயே நம்ம பேச போகிறது என்னென்னா, தமிழகத்தில் ஆபத்தான இயக்கங்கள் எவை அப்படின்னு எடுத்தோம்னாக்க சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் திமுக என்பதுதான் எல்லோருடைய மனதிலும் எழுகின்ற கட்சியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தீய சக்தியான திமுகவை விட ஆபத்தானவர்களாக இன்றைக்கு உயர்ந்து நிற்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுக எதை செய்தாலும் அதற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். இந்த கூட்டணி கட்சிகளை வெளுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. ஆனால் அதற்கு முன்னர் இந்த கூட்டணி கட்சிகளை இன்றைக்கு எப்படி திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் நாம் இந்த கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள் திமுக அவர்களை எப்படி நடத்துகிறது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக சமீபத்தில் ஒரு நடிகர், தமிழகத்தின் முன்னணி நடிகராக பார்க்கப்படுகின்ற திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சியை அறிவித்து அந்த கட்சிக்கு ஒரு கொடியையும் அறிவித்து அதன் பின்னர் இன்றைக்கு ஒரு மாநாடும் நடத்தி அந்த மாநாட்டில் அவருடைய கொள்கை என்று சிலவற்றை கூறி அதன் அடிப்படையில் யார் தங்களுக்கான எதிரிகள் என்பதனையும் குறிப்பிட்டு விட்டார். அதில் ஒன்று பாஜக, இன்னொன்று இந்த கோல்மாலபுர கும்பல் என்பதனை தெளிவுபடுத்தி விட்டார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தன்னுடைய கொள்கையை அவர் தெளிவுபடுத்துகின்ற வரையிலே அவருக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி வந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் கூட கொள்கை என்று வந்துவிட்டால் எதிர் துருவம் என்றால் எதிர் துருவம்தான், அதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்பதனை தெளிவுபடுத்தி விட்டார். அது நல்லதோ கெட்டதோ அவருடைய கருத்துக்களை ஆணித்தரமாக திராணியும் தெம்புடனும் முதுகெலும்புடனும் அவர் வெளிப்படுத்தி விட்டார். இது எதையுமே சாத்தியமில்லாத கும்பலான திமுக கும்பல் என்ன செய்கிறது என்றால் ஆரம்பத்தில் இவர்களுடைய ஆஸ்தான அல்லக்கைகள் சுபவி போன்ற ஆஸ்தான அல்லக்கைகளை வைத்து விஜயை விமர்சிப்பது என்று ஆரம்பித்தார்கள். அதன் பின்னர் விஜயுடைய பிரச்சாரம் என்பது, அதாவது பிரச்சாரம் என்பதை விட விஜயுடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் வீரியமடைகிறது என்பதனை புரிந்து கொண்ட உடனேயே அவரை இன்மேலும் கடுமையாக எதிர்க்கும் பொருட்டு நேரடியாக தாக்குதல் ஈடுபடுவதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. அப்பன் பிரசுக்கு மேலே வர்றது கிடையாது. மகன் பார்த்தீங்கன்னாக்க கிறுக்க மாதிரி எதையாவது உளறிட்டு போகிறாப்புல காரில், நான் பார்க்கவே இல்லையே, நான் யோசித்து சொல்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு. அப்போ யாரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த ஆஸ்தான அல்லக்கைகளை கடந்து அரசியல் கட்சிகளிலிருந்து விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய கட்சிகளாகத்தான் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. அதாவது திமுகவுடைய தொங்கு சதைகளாக மாறிவிட்ட இந்த கூட்டணி கட்சிகளை இன்றைக்கு திமுகவுக்கு சார்பாக திமுக இவர்களை முன்னிறுத்திவிட்டு இவர்கள் பின்னால் ஒளிந்து கொண்டு கல்லெறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது தான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஜனநாயகத்தில் 3 கோட்பாடுகள் தான் இருக்க முடியும். ஒரு அரசியல் கட்சியை எதிர்ப்பதற்கு ஒன்று அந்த கட்சியை கண்டுகொள்ளாமல் விடுவது, அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பது, அல்லது அந்த கட்சியை கடுமையாக எதிர்ப்பது. இந்த மூன்றையும் செய்வதற்கு முதலில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவற்ற அல்லது ஒரு தெளிவே இல்லாத ஒரு கட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய செயல்பாட்டில் அது வெளிப்படுகிறது.
ஒரு திருமாவளவன் பின்னாலேயும் செல்வப்பெருந்தகை பின்னாலேயும் கம்யூனிஸ்ட் பின்னாலேயும் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் உதயாநிதி இருக்கிறார் என்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலினை பற்றி சொல்ல தேவையே கிடையாது. இதில் இந்த கூட்டணி கட்சிகள் எதற்காக விஜயை எதிர்க்கிறோம் என்பதனை கூட தெரிந்து கொள்ளாமல் மேலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, மேலே இருந்துனா அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது என்றால் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும், உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி உடனே எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்கிற அளவில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா, பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக ஒரு பண்பட்ட முறையில் விஜய் கட்சியை துவங்கி இருக்கிறார், அவர் ஒரு முன்னணி நடிகர், அவர் இன்றைக்கு கட்சியை துவங்கி இருக்கிறார் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை இல்லை, நாங்கள் விஜயை எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கு திமுகவால் ஏன் முடியவில்லை? நீதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற, சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 40-க்கு 40 அடித்து விட்டோம் என்று பெருமை பீத்திக் கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்ட பின்னரும் உங்களால் விஜய் என்ற ஒரு நபரை நேரடியாக எதிர்கொள்ளக்கூட முடியவில்லை என்றால், அந்த அளவுக்கு ஒரு தொடைநடுங்கிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அப்போ உங்கள் செல்வாக்கு தான் என்ன? இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியில் வருவதோடு அல்லாமல் நம்மை போன்று அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு அதிகம் வருகிறது. ஏனென்றால் இவருடைய தாத்தா எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அந்தாலும் எனக்கு பிடிக்காது என்றாலும் கூட, கருணாநிதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அல்லது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அது எந்த விஷயமாக இருந்தாலும் அவருடைய கருத்தை ஆனே கேள்வி தானே பதில், வேற எவனும் கேள்வி கேட்க முடியாது, அவரே கேள்வியை கேட்டுப்பாரு அதுக்கு அவரே பதில் சொல்கிறேன்ட்டு முரசொலியில் தினமும் எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டாவது இருந்திருப்பார். அந்த அளவிற்கு கூட இவர்களுக்கு தெம்பில்லை என்பது மிக தெளிவாக இதிலிருந்து இவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து புலப்படுகிறது. இப்போ நம்ம கூட்டணி கட்சிகளுடைய இந்த செயல்பாட்டிற்கு வருவோம். விஜய் வந்து பாசிசமா பாயாசமா என்று கேள்வி கேட்டுவிட்டார். விஜய் பாசிசம் என்று பாஜகவை குறிப்பிட்டும் அதற்கு நிகரான ஒரு பாசிசத்தை திமுக இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் அந்த உண்மையை போட்டு உடைத்து விட்டார் என்பதை நக்கல் நையாண்டி செய்திருக்கின்ற கட்சித் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, திருமாவளவன் எடுத்துப்போம். மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய கொடியை நிறுவுவதற்கு கூட அனுமதி வழங்க மறுக்கிறது இந்த ஆட்சி என்று வெளிப்படையாக அவருடைய கட்சியினர் நொந்து கொள்கின்ற அளவில் தான் இன்றைக்கு இந்த ஜனநாயகம் இங்கே இருக்கிறது என்பதனை பார்க்க முடிகிறது. அப்போது நம்முடைய கேள்வி, இது பாசிசம் இல்லையா? காங்கிரஸ் கட்சியை எடுத்துப்போம். வெளிப்படையாகவே திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் எங்களுடைய கட்சி கொடிகளை நாங்கள் நிறுவ முடிவதில்லை, நாங்கள் எங்கே அனுமதி கேட்டாலும் அந்த அனுமதிகள் மறுக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இது பாசிசம் இல்லையா? இந்த ஆட்சி வந்ததிலிருந்து ஆரம்பித்து நான் உட்பட சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டோம் என்பது பாசிசம் இல்லையா? அப்படி என்றால் இவர்கள் பாசிசம் என்பதற்கு என்ன ஒரு விளக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள்? வெறும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக எதிர்ப்பு, இதை மட்டுமே மையமாக வைத்து இவர்கள் அரசியல் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு யார் தீர்வை காண்பது? நான் கட்சி வாரியாக கேட்கிறேன். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் இறங்கவன் போன்ற அல்லக்கைகளை வைத்து காங்கிரஸ் கட்சியில் மேடையிலேயே அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்? வெளிப்படையாக சொல்கிறார். அதாவது இப்பொழுது ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி காமராஜர் ஆட்சியாம். இதை ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்கிறார். இங்கே சென்னையில் திமுகவுடைய மகளிரணி கூட்டத்தில் காவல்துறை பெண் அதிகாரியின் மீது பாய்ந்து அவருடைய இடுப்பக்கள்ளிய இந்த பொறுக்கிகளுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சியா? இந்த காமவெறியர்கள் ஆட்சி காமராஜர் ஆட்சியா? இந்த கேள்வியை காங்கிரஸ் கேட்டிருக்க வேண்டாமா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அந்த சத்தியமூர்த்தி பவன் என்பது எதற்காக இயங்குகிறது அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு வந்துடுது. ஏன்னா உங்களுக்கு தயார் செய்து அனுப்பப்படுகின்ற அந்த அறிக்கைகள் எங்கிருந்து வருகிறது? அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறது. அதை விரும்ப வாசிக்கிறீங்க, அவ்வளவுதானே. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு,
இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஏதாவது சலசலப்பு ஏற்படும் என்ற ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டால் உடனே கால் எங்கேருந்து வருது தெரியுமா? மாப்பிள்ளை சார்கிட்டேருந்து வருது. ஏனால் பண மூட்டைகள் எல்லாம் வைத்திருப்பவர் அவர்தான், அவர்கிட்டேருந்து வருது. அவர் என்ன சொல்கிறாரு? பெரியவர் வந்து சங்கடப்படுவார், பெரியவர் டென்ஷன் ஆகிடுவார், அதனால் நீங்கள் வந்து இந்த அறிக்கையை விட்டுருங்க. உடனே அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை, இந்த கூட்டணி பலமாகத்தான் இருக்கிறது, இது தேவையா செல்வ பெருந்தகிக்கு? காங்கிரஸ் கட்சியை வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் மூப்பனார் அவர்களும் இன்னும் பெரிய பல வலிமையான தலைவர்களும் எப்படி எடுத்து சென்றார்கள் என்று நான் சொல்லி செல்வ பெருந்தகி அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியான ஒரு கட்சியை எந்த நிலையில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தியிருக்கீங்க? கேவலம் அந்த 22 எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு துணையாக பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் நிறுத்தியிருக்கீங்க. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், ராகுல் காந்தி ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு உல்லாச பயணத்திற்கு சென்ற பொழுது நாம் அவர் அங்கே சைக்கிள் ஓட்டினார், அதை பாராட்டி நாம் இருவரும் இங்கே சைக்கிள் ஓட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், எங்கே ஓட்டப் போகிறீர்கள் உங்கள் சைக்கிளை? ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் எங்கே சைக்கிளை ஓட்டப் போகிறார்கள்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்து போனவர்களுடைய வீதிகளிலா? நாங்குநேரியில் பள்ளி மாணவர்கள் கொலைவரி தாக்குதல், சாதி பாகுபாடு சாதி பிரச்சனைகளால் கொலைவரி தாக்குதல் ஈடுபட்டு கொண்டார்களே, அந்த வீதிகளிலா? அல்லது விக்கிரவாண்டியில் மலம் கலந்த குடிநீரை குடித்து கொண்டிருந்தார்களே அந்த மக்கள், அந்த வீதியிலா? எங்கே ஓட்டப் போகிறீர்கள் உங்கள் சைக்கிளை? அப்படி என்றால் ராகுல் காந்திக்கு இங்கே நடப்பது என்ன என்பது தெரியவில்லை. இங்கிருந்து எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இங்கே தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது தங்களுடைய சுயத்தை இழந்து விட்டார்கள், தங்களுடைய கட்சியை அடமானம் வைத்து விட்டார்கள். இப்படியா காங்கிரஸ் செயல்பட்டது? ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் பாதிக்கு பாதி, சரி பாதி இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2 தொகுதிகள் கூடுதலாக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட வரலாறெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட கட்சி இன்றைக்கு எங்கே வந்து நின்றிருக்கிறது? இதுதான் நீங்கள் தமிழகத்தின் நலன் கருதி செயல்படுகின்ற லட்சணமா? 2029 எனக்கு தெரிந்து நீங்கள் 2029 வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படியே 2029 தேர்தல் நடக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான சூழல் அப்பொழுது எப்படி அமைகிறது என்பது பொறுத்து தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா இல்லையா என்பது தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு நீங்கள் தமிழக நலன் சார்ந்து முடிவு எடுப்பீர்களா, அல்லது 2029 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்பது அனுமானத்தில் நீங்கள் இன்றைக்கு தமிழக நலன் பறிபோனாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று இருப்பீர்களா இப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஏனென்றால் நடக்கப் போகிறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் அங்கே சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது எதற்காக? அவர்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும், அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் என்கிற எதிர்பார்ப்பில் தான். நீங்களும் என்ன சொல்லி மக்களிடம் செல்கிறீர்கள்? நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சி என்று நடக்கப் போவதில்லை, ஆனால் நாங்கள் கூட்டணியாக நாங்கள் தேர்தலை சந்திக்கப் போகிறோம், தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அவர்கள் முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பார்கள் என்ற நிலையில் மாநிலத்தில் கூட்டாட்சி என்பது சாத்தியப்படாது. காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் சேர்ந்து வேறு எந்த இந்தியாவில் வேறு எந்த மாநில கட்சிக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை கொடுத்தது திமுகவிற்கு. அது என்ன? 18 ஆண்டு காலம் தொடர்ந்து, 18 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணியில் மத்தியில் ஆட்சி பங்கு என்பதனை காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி திமுகவுக்கு கொடுத்தது. அதனால் தமிழகத்திற்கு என்ன பலன் கிடைத்தது? கடந்த 10 ஆண்டுகளாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 11 ஆண்டுகளாக மத்தியில் எந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் தான் தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததா? அப்படி என்றால் இந்த 2 தேசிய கட்சிகள் கூட்டணியில் ஏதாவது ஒரு கட்சியை வைத்திருந்தாலும் பலனில்லை, இவர்கள் தனி மெஜாரிட்டியுடன் இருந்தாலும் பலனில்லை என்கிற நிலைத்தான் இங்கே எழுகிறது. இதைத்தான் மிக அற்புதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துரைத்தார். தேசிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை, திமுகவால் பாதிப்பு தான் அதிகம், அப்போ இவைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதாவது பிரதமர் வேட்பாளர் என்பதனை மையப்படுத்தி நடந்த தேர்தல் என்பதனால் மக்கள் திமுகவிற்கு திமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளும் கொடுத்தார்கள். இந்த 40 தொகுதிகளை வைத்து என்ன செய்வது? பாராளுமன்றத்தில் நாக்கை வழிப்பதா? சரி, இது பாராளுமன்றத்துக்கு முடிஞ்சு போச்சு,
சட்டமன்றத்திற்கு தேர்தல் என்று வரும்பொழுது காங்கிரஸை எதற்காக மக்கள் ஆதரிக்க வேண்டும்? திமுகவுக்கு ஒத்து ஊதுகிறீர்கள் என்பதாலா? உங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதனை வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லும் பொழுது கூட உங்களால் திமுகவிடம் அதை வலிமையாக எடுத்து சொல்ல முடியவில்லை என்கிற நிலையில் உங்களுக்கு எதற்காக ஆதரவு கொடுக்க வேண்டும்? மீண்டும் மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்று என்ன செய்யப் போகிறீர்கள்? சட்டமன்றத்தில் பெஞ்சை தேய்க்கப் போகிறீர்களா? உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, உங்களால் நிர்பந்திக்கவும் முடியாது. அதையெல்லாம் கடந்து நாங்கள் நாம் இருவரும் சைக்கிள் ஓட்டுவோம் என்கிற அளவில் தான் தமிழகத்தின் மீதான அக்கறை ராகுல் காந்திக்கு இருக்கும் என்கிற நிலையில் உங்களை எதற்காக மக்கள் ஆதரிக்க வேண்டும்? அடுத்து கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் வருவோம். கம்யூனிஸ்ட் தலைவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த சாம்சங்குடைய அந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் எழுந்த ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு ஆசிரியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னர் எழுந்த பல்வேறு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த அரசு தீர்வை கொடுத்திருக்கிறதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எப்பொழுது நீங்கள் கையை நீட்டி நீங்கள் ஒரு கட்சி 10 கோடியும் இன்னொரு கட்சி 15 கோடியும் வாங்கிவிட்டீர்களோ அன்றைக்கே கம்யூனிஸ்ட் தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டது. இப்படியா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயங்கின? இதே திமுகவுடன் முன்னர் கருணாநிதி தலைமையில் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அதற்கு முன்னர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அப்பொழுதெல்லாம் மாறி மாறி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுதும் ஆட்சிக்கு வந்த மறுநொடியே எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து எதிர்கட்சியாக செயல்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அவர்கள் இன்றைக்கு அப்படியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய மதுரையில் இருக்கக்கூடிய எம்பிக்கு என்ன உரிமை இருக்கிறது? வாயை திறந்த ஏதாவது பேசிவிட முடியுமா? வெளிப்படையாகவே வாங்கிய காசுக்கு மட்டும் கூவு, அதுக்கு மேலே பேசாதே என்று சொல்கின்ற நிலையில் உங்களை வைத்திருக்கிறார்களே, உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அளவில் கூட ரோஷம் இருக்காதா? அப்படியெல்லாம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நிலையிலா நீங்கள் இருக்கிறீர்கள்? 2008 நீங்கள் சொன்னது எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. மறைந்த திரு பிரகாஷ் கரத் அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருப்பார், காங்கிரஸிற்கு எதற்காக நாங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொண்டோம் என்பதனை மிக தெளிவாக கூறியிருப்பார். அதில் அவர் சொல்லியிருப்பார், அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை சமரசம் செய்து வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் இருந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது என்று பாருங்கள். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கொள்வோம். விடுதலை சிறுத்தை கட்சிகளை கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, திருமாவளவனுக்கு முதலில் அந்த கட்சியில் செல்வாக்கு இருக்கிறதா? இதை நான் திருமாவளவன் அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை, நான் நியாயமான ஒரு கேள்வியாக கேட்குறேன். திருமாவளவனுக்கு இந்த கட்சியில் ஏதாவது உரிமை இருக்கிறதா, அதிகாரம் செலுத்த முடிகிறதா, செல்வாக்கு இருக்கிறதா என்றால் வன்னியரசை கடந்து, பாலாஜியை கடந்து, ரவிக்குமாரை கடந்து திருமாவளவனால் ஒரு சொந்த முடிவை எடுக்க முடியுமா? குறைந்தபட்சம் இன்றைக்கு புதியதாக சேர்ந்திருக்கின்ற ஆதவ அர்ஜுனை கடந்து திருமாவளவனால் ஒரு சொந்தமான முடிவு எடுக்க முடியுமா? பெயருக்கு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் எல்லோரும் கருத்து சுதந்திரத்தை பாராட்டுகிறோம். அதனால் அந்த கருத்து சுதந்திரம் என்பது எங்கள் கருத்து ஒவ்வொரு எங்களுடைய தலைவர்கள் மத்தியில், இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒவ்வொருவரிடமும் ஒரு கருத்து இருக்கும் என்று பெயரளவில் நீங்கள் சொல்லலாம். அதே கருத்து சுதந்திரம் தோழமை சுட்டுதல் என்கிற அளவில் நின்று விடுகிறதே திமுக என்று வந்துவிட்டால் இதை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் கட்சியே கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. திமுக உங்களை எந்த இடத்திலும் மதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் நான் சொல்றதை விட திமுக முன்னிறுத்திய ஒரு நபர், முன்னாள் நீதியரசர் சந்துரு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குழுவே அமைக்கப்பட்டது, சாதி பிரச்சனைகளை எப்படி களைவது, தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகளை எப்படி களைவது என்பதற்கு வைக்கப்பட்ட குழுக்களில் ஒரு முக்கியமான குழுவாக இந்த சந்துருவும் குழுவும் இருந்தது. அதே சந்துரு இன்றைக்கு என்ன சொல்கிறார்? திராவிட மாடல் என்கிற பெயரில் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. முன்னர் இருந்த ஆட்சியை விட தற்பொழுது சாதி பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது, சாதி பாகுபாடுகள் அதிகரித்திருக்கிறது, சாதி ஒடுக்குமுறைகள் அதிகரித்திருக்கிறது. சொல்வது யார்? அதே சந்துரு. அப்போ சந்துருக்கு இருக்கின்ற அந்த குறைந்தபட்ச அறம் கூட உங்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? அந்த அளவிற்கு இவர்களிடம் மண்டியிட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? பாஜக என்கிற பூச்சாண்டியை காண்பித்து நீங்கள் தப்பிக்கப் போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் நாம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த அரசியல் என்பது ஈடுபடாது.
அப்போ மதம் சார்ந்த அரசியல் எடுபடாத நிலையில் இல்லாத ஒரு கட்சியை அது வளர்ந்துவிடும் என்கிற பெயரில் நீங்கள் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் இல்லாத ஒரு கட்சியை கருணாநிதி சமாதி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம்தான். 2001 எப்படி சட்டமன்றத்தில் முதல் முறையாக பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் சட்டமன்றத்திற்குள் வருவதற்கு எப்படி வழிவகுத்து கொடுத்தது திமுக, அதே போல இன்றைக்கு ராஜ்நாத் சிங் பாஜகவின் மாநில தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் கூடி எங்க கருணாநிதி சமாதியில் கூடி பஜனை செய்யும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் பாஜகவை வளர வைப்பது யார், பாஜக வளர வேண்டும் என்று நினைப்பது யார், பாஜகவுடன் கள்ள கூட்டணியில் இருப்பது யார், இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டாமா? ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுத்தது? பாஜகவுடன் அவர்கள் இருந்தார்கள் கூட்டணியில் என்கிற ஒரே பிரச்சனை தான். அந்த பிரச்சனை இன்றைக்கு இல்லை என்கிற நிலையில ஒரு முறைக்கு பல முறை மிக தெளிவாக பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்ட நிலையில குறைந்தபட்சம் இந்த 1.5 ஆண்டு கால ஆட்சியை சரிவு செய்ய வேண்டுமென்றால் நாம் சமநிலையில் 2 கட்சியும் வைத்து பார்க்க வேண்டும், திமுகவையும் அண்ணா திமுகவையும் சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டையாவது நீங்க எடுத்திருக்கணும் தானே? நீங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் திமுகவுக்கு அச்சம் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் 2029 மத்தியில் ஆட்சியை பிடிப்பதை விட அவர்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 தேர்தல் இருக்கும். அவன் ஊர் ஊரா திமுகக்காரன் என்ன சொல்லிட்டு போறான், எங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருக்கு, சிந்தாமல் சிதறாமல் இப்படியே போனோம்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது அவனுடைய சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவனுக்கு துப்பு இல்லை. ஏன்னா 3.5 ஆண்டுகளாக இவன் எதையுமே சாதிக்கல. 1000 ரூபாய் இந்த மகளிருக்கு கொடுக்குறான் பாருங்க, இந்த ஊக்கத்தொகை என்பதை தவிர்த்து இவனால், அதுவும் கடன் வாங்கி கொடுக்குறான், இதை தவிர்த்து இவனால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நீங்கள் கடந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில், அதற்கு முன்னர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தீர்களோ, எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய போராட்டங்களை அறிவித்தீர்களோ, போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தினீர்களோ, அந்த திட்டங்கள் எல்லாமே இப்பொழுது செயல்படுத்தப்படுகின்றன. ஒன்றிற்கு எதிராகவாவது உங்களால் குரல் கொடுக்க முடிந்ததா? சேலம் 8 வழி திட்டம் என்பது இன்றைக்கு அது விரைவுச்சாலை திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் எதிர்த்து பேச முடிந்ததா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அந்த டெல்டா பகுதிகளை அறிவித்தார். இன்றைக்கு அதே டெல்டா பகுதிகளில் நீங்கள் தோண்டலாம், பிளாட் மட்டும் விற்க முடியாது, மற்றபடி நீங்கள் எதை வேண்டுமானால் இயற்கை வளங்களை எல்லாம் தோண்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசாணையை வெளியிட்டு விட்டார்கள் என்று தகவல்கள் வருகிறது. நம்முடைய கேள்வி உங்களிடம் இருந்து ஒரு சிறு குரல் கூட வரவில்லையே. அப்படி என்றால் நீங்கள் எதற்காக இந்த கட்சியை வெளித்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? கருணாநிதியுடைய குடும்பம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலினுடைய குடும்பம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்களா? இதற்கு எதுக்கு உனக்கு கட்சி, இதுக்கு எதுக்கு உனக்கு கொடி, இதுக்கு உனக்கு கரவேட்டி, உனக்கு எதுக்கு கொடியில் வந்து அறுக்க முடியாதவளுக்கு 1000 அருவாள்ன்ற மாதிரி, உனக்கு எதுக்கு வந்து கதிர் அருவாள், உனக்கு எதுக்கு கொள்கை கோட்பாடு, எந்த கொள்கை கோட்பாட்டை தூக்கி பிடிப்பதற்காக நீ கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாய், எந்த கொள்கை கோட்பாட்டை கொண்டு போய் நீ பரப்புரையாக செய்வாய், உன்னுடைய கட்சி அலுவலகத்தில் நீ எதைத்தான் பேசுவாய், உதயநிதி வாழ்க என்று சொல்லப் போகிறாயா, அடுத்து இன்பநிதி வாழ்க என்ற கோஷம் போடுவதற்கு தயார்படுத்திக் கொள்ளப் போகிறாயா, உன்னுடைய அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் தொண்டர்களாக வரக்கூடியவர்களுக்கு இதைத்தான் நீ பாடமாக எடுக்கப் போகிறாயா? இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கட்சித் தலைவர்களிடம் சொல்லப்போவது இல்லை. ஏன் தெரியுமா? இவர்கள் ஏற்கனவே விலை போகிவிட்டார்கள், இவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன், திமுகவை விட ஆபத்தானதாக இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியவை இந்த திமுகவிற்கு எந்த நிலையிலும் முட்டுக் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்ற இந்த கூட்டணி கட்சிகள் தான். இவர்களுக்கு இவர்களுக்கு தொண்டர்கள் மீதும் இவர்களுக்கு எந்தவித நல்லெண்ணமும் கிடையாது, இவர்களுக்கு தமிழக மக்கள் மீதும் நல்லெண்ணம் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் விலை போய்விட்ட நபர்கள், சபரீசனுடைய ஏவலுக்கு செயல்படக்கூடிய நபர்களாக மட்டுமே இவர்கள் இருக்கிறார்கள். அதை தவிர்த்து இவர்களால் வேறு எதையும் யோசிக்க முடியாது என்கிற சூழல்தான். 3 நாட்களுக்கு ஒரு முறை முதலமைச்சர் ஸ்டாலினை இவர்கள் அண்ணா அறிவாளர்கள் சந்திப்பதற்கு ஏற்பாடு நடத்தப்படும்.
அல்லது இவர்கள் செக்ரட்டேரியட்டில் போயிட்டு தலைமைச் செயலகத்தில் போய் சந்திப்பதற்கு ஏற்பாடு நடத்தப்படும். நாங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறோம். இவ்வளவுதான். தமிழக மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, இவர்களுடைய கட்சி எக்கேடு கெட்டு போனால் என்ன, காங்கிரஸை வந்து பூத கண்ணாடியால் தான் தேட வேண்டும் என்ற நிலை வந்தால் கூட அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அதே நிலை தான் கம்யூனிஸ்டுக்கும், அதே நிலை தான் வரப்போகிறது விடுதலை சிறுத்தைக்கும். அந்த கட்சியை திமுக கபலீகரம் செய்ய போகிறது என்பதை நான் ஆரம்பம் முதல் சொல்லிட்டு வரேன். திரும்பவும் சொல்கிறேன், 2026 தேர்தலுக்குள்ளாக அந்த கட்சியை திமுக கபலீகரம் செய்யும். இப்பொழுது விழித்து கொள்ள வேண்டியது கூட்டணி கட்சி தொண்டர்கள் தான். தலைவர்களை விட்டுவிடுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர்கள் விலகி போய்விட்டார்கள். இந்த தொண்டர்கள் இந்த 2026 தேர்தலில் நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் வேலை செய்யாதீர்கள். திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் என்று பகிரங்கமாக நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவியுங்கள். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், பலமான கூட்டணி அமைத்தால் வெற்றி உறுதி என்கிற நிலை. அந்த நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாக போகிறது. மக்கள் உங்களை புறக்கணிக்கப் போகிறார்கள். ஒரு முறை உங்களை புறக்கணித்து விட்டால் நீங்கள் பலமான கூட்டணியை அமைத்தும் திமுக தோல்வியை சந்திக்கப் போகிறது, அதன் வாயிலாக நீங்களும் தோல்வியை சந்திக்கப் போகிறீர்கள் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் யோசித்து பாருங்கள், உங்கள் கட்சியை சீந்தி பார்ப்பதற்கு ஆள் இருக்காது. அந்த நிலையில் திமுக தன்னை பாதுகாப்பதற்கே போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்கிற ஒரு சூழல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களை பார்ப்பதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். உங்கள் கட்சியை தேட வேண்டிய நிலை ஏற்படும். சுயமான சிந்தனையுடன், சுயமாக நான் யாருடனும் கூட்டணி கிடையாது என்கிற சமரசமற்ற அந்த ஒரு செயல்பாட்டின் மூலம், அது நல்லதோ கெட்டதோ, அந்த செயல்பாட்டின் மூலம் 8% வாக்குகள் வரைக்கும் சீமான் உயர்ந்து நிற்கிறார் என்றால் மக்களுடைய பார்வை என்பது மாறி வருகிறது என்பதுதான் அது குறிக்கிறது. நாளைக்கு விஜயும் கூட அப்படி ஒரு நிலையை எடுக்கலாம். அப்படி ஒரு நிலையை அவர் எடுக்கின்ற பட்சத்தில் மக்கள் அவருக்கும் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றால் உங்களது ஆதரவை எங்கிருந்து எடுப்பீர்கள்? திமுக வாக்காளர்களிடமிருந்து நீங்கள் நம்பி உங்களுக்கு ஏதோ ஆதரவு வந்தால்தான் உண்டு என்று இருக்கப் போகிறீர்களா? உண்மையில் திமுகவுடைய 26% என்பது மேலும் தேய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிற பொழுது உங்களுடைய வாக்குகளும் சேர்ந்துதான் தேயப்போகிறது. அப்படி தேயப்போகின்ற நிலையில நீ கூட்டணி அமைத்தாலும் தோல்வியைத்தான் சந்திப்பாய் என்றால் உங்களை வேறு எந்த கட்சி எப்படி மதிக்கும்? மதிப்பிழந்து போகக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.